சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லின்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த எட்லின்ஸ் டிவிக்கு நன்றி. இப்போ நம்ம ஜோதிடத்துல நவகிரகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து நம்ம நவகிரகங்களை ராகுவை பத்தி பார்க்க போறோம். இந்த ராகு தான் நிழல் கிரகம், அதாவது ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் தான் நிழல் கிரகங்களா இருக்காங்க. இவங்களுடைய பலன்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகங்கள்ல சனியை நம்ம வந்து கர்மகாரகன் சொல்றோம். சனி வந்து நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுக்கு வந்து பலன் எப்படி தராரோ அதே மாதிரி இந்த ராகு கேதுகளும் நிழல் கர்மாக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். அதாவது சனி வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய நல்லது கெடுத்துருக்கு இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு வந்து அதுக்கான பலனை கொடுத்துருவாரு. ஆனால் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது. இந்த நிழல் கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்ச தப்ப உங்களுக்கு பிறகு உங்கள் பையன் உங்கள் பேரன் பேத்தி அப்படின்னு உங்களை தலைமுறை வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த பாவத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ராகு கேதுக்களோட வேலை. அதனால தான் ராகு கேதுக்களை நிழல் கர்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்தால் தான் திடீர் பணக்காரன் ஆக முடியும். அதாவது ஓவர் நைட்டில் ஒருத்தர் கோடி சுறாராரு அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ரேஸு லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஜெயிச்சு திடீர் பணம் கிடைக்கிறதுக்கும் இது எல்லாமே ராகு தான் காரணம். இந்த ராகு நல்லா இருந்தால் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு தன யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி யோகத்துக்கு இந்த ராகு தான் முக்கியமான ஒரு காரணம். இந்த நிழல் கர்மான்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்களுக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்பது கிரகங்களே ரொம்ப பலம் வாய்ந்த கிரகம்னு சொல்லப்படுறது இந்த ராகு கேதுக்கள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒளி கிரகமான சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்தையுடைய ஒளியே மறைக்கக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த இந்த கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். அதனால தான் நம்ம வந்து நிழல் கர்மம்னு சொல்கிறோம். இந்த சூரியனுடைய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் மறைச்சி இவனுடைய இருட்டை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் தான் இந்த நிழல் கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுகள் எப்பயுமே வக்கரகமாக தான் இருக்கும். எல்லா கிரகங்களுமே இந்த மேஷம் ரிஷபம் மிதனம் அப்படின்னு பெயர்ச்சி ஆச்சு அப்படின்னா, ராகு கேதுக்கள் மட்டுமே என்றைக்குமே ரிஷபம் மேஷம் மீனம் அப்படின்னு தலைகீழாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். அதனால தான் எல்லா கிரகங்களிலும் ரொம்ப பவர் வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த நவகிரகங்களே ராகு கேதுக்கள் தான். இந்த ஜோதிடத்தில் ராகுவோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு அப்படின்னா தான் பிரம்மாண்டம், அதாவது மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுறது, ஒரு ஃபார்ம் ஹவுஸு, அதே மாதிரி பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு 1000 பேர் 2000 பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிகள் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா, பிறந்த கால ஜாதகங்களை ராகு நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி மிகப்பெரிய வீடு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி கட்டி அதுக்கு ஒரு ஓனராக இருக்கிறது, இதெல்லாமே இந்த ராகு நல்லா இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு தான் உண்டு. அதே மாதிரி ஒரே நைட்டில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்த ராகு கேதுக்கள் தான். குறிப்பாக ஒரு குப்பமேட்டில் இருக்கிறவங்கள வந்து கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் பெரிய கோடீஸ்வரனை வந்து குப்பமேட்டுக்கு கீழே வந்து தள்ளுறதுமே இந்த ராகு கேதுக்கள் தான். ராகு தான் குறிப்பாக வந்து உங்களை தப்பு செய்ய வச்சு தப்பு மூலிமா திடீர்னு பணம் வர வச்சு அந்த பணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே ராகு தான். ராகு மூலிமா வரக்கூடிய பணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக வரக்கூடிய பணங்களாக இருக்காது. ராகு கேதுக்கள் ஜாதகங்களில் எந்த இடத்துல இருந்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 3, 6, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் இந்த ராகு கேதுக்கள் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. ராகு கேதுக்குன்னு தனி வீடு கிடையாது. இந்த ராகு கேதுக்கள் வந்து எந்த ராசியில் இருக்கோ எந்த கிரகத்துடைய ராசியில் இருக்கோ அந்த ராசியையும் அந்த கிரகத்துடைய பலனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலனையும் சேர்த்து இந்த கிரகமான ராகு கேதுக்கள் செய்யும். அதே மாதிரி ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்தந்த ராசிகளே இந்த ராகு கேதுக்கள் இருந்தால் ரொம்ப பலன் ஜாஸ்தி அந்த கிரகங்களுக்கு. பிறந்த கால ஜாதகங்களில் சுக்கரனோட சேர்ந்த ராகு குருவோட சேர்ந்த ராகு இந்த ராகுக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் ஜாஸ்தி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கரனோட சேர்ந்த ராகு குருவோட சேர்ந்த ராகும் தான் மிகப்பெரிய தன அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய திடீர்னு ஒரு வாழ்க்கையில் உயரக்கூடிய தன்மையும் கொடுக்குது. ஆனால் இதில் சுக்கரனோட சேர்ந்த ராகு ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கரனோட சேர்ந்த ராகு தான் நம்மளுக்கு தலைமறை வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஜெயில் வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த ராகு தான் முக்கியமான காரணம். அது சுக்கரனோட சேர்ந்த ராகு தான் தலைமறைவான வாழ்க்கையை கொடுக்குது. இந்த குருவோட சேர்ந்த ராகு வந்து குரு சண்டாள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு சண்டாள யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறவங்க இவங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, குரு ராகுவோ இல்லை குரு கேதுவோ கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க தான் சீட்டு கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு பேங்க் நடத்துறது பிரைவேட்டாக நிதி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு ராகு குரு கேது கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறதுக்கும் இந்த ராகுவோடைய ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம் ஜாதகங்களில். பொதுவாக இந்த ராகு வந்து பிறந்த கால ஜாதகங்களை தசாபுக்தி நடத்தும் போது நல்ல பலனை கொடுத்தாலும் கோச்சாரங்களை இந்த ராகு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி இந்த ராகுவோட தசை 18 வருஷம்னா, இந்த 18 வருஷத்தில் ராகுவோட திசையில் சம்பாதிச்சவங்க எல்லாருமே அடுத்து வரக்கூடிய குரு திசையில்
ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராகு ஆரம்பத்தில் மிகப்பெரிய காசு, மிகப்பெரிய செல்வம், ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் கொடுத்தாலுமே அதோட தசாபுக்தி கடைசியில் வரும்போது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உங்களை நிர்கதியாக அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு தசை. இந்த ராகு தசை தான் மிகப்பெரிய செல்வ சேர்க்கை, மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்ட அமைப்பு, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் யோகத்தை கொடுத்தாலுமே ராகு தசை முடிவில் தான் இந்த யோகத்தை கொடுத்த அனைத்தையுமே இந்த ராகுவுக்கு பிடுங்கிக்கும். அதாவது இந்த ராகுவோடைய திசையை ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறவங்க யாருமே ராகுவோடைய திசையோட பின்பாதியில் யாருமே நல்லா இருக்கிறது இல்லை. இந்த ராகு திசை யாருக்கெல்லாம் பொதுவாக முழுசியாக நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரனோட சேர்ந்த ராகு, குரு பார்வை பெற்ற ராகு, இவங்களுக்கு தான் இந்த ராகு திசை முழுமையாக வேலை செய்யுது. இந்த ராகுவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களும் ஏழு ராகு இருக்கிறவங்களும், அதேமாதிரி ராகு திசை ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கும், ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க எல்லாருமே ராகுவோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. ராகுவும் உச்ச நீச்சம் கிடையாது. ராகுவோட நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த இடத்துல ராகு நின்று தசை நடத்தினா மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக அந்த தசா புக்தியில கண்டிப்பாக செய்யாமல் போகாது. அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரம் எந்தெந்த ராசிகள் இருக்கோ அந்த ராசிகளை ராகு தசை நடத்தினா ராகுவோட தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யாமல் போகாது. இந்த ராகு தசை யார் யாருக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி ரிஷப லக்னம், மிதுனராசி மிதுன லக்னம், கன்னிராசி கன்னி லக்னம், துலாராசி துலா லக்னம், கும்பராசி கும்ப லக்னம், இவங்களுக்கெல்லாம் இந்த ராகு தசை மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக செஞ்சே தீரும். யாருக்கெல்லாம் இந்த ராகுவோட தசை நல்லா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவில் யாருக்கெல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கோ, அதேமாதிரி மேஷராசி மேஷ லக்னத்தை பிறந்தவங்க, கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்மராசி சிம்ம லக்னம், மகர ராசி மகர லக்னம், இவங்களுக்கெல்லாம் ராகு தசை அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை எதிர்பார்த்த பலனை கண்டிப்பாக செய்யறது இல்லை. ராகுவோட அனுகிரகம் கிடைக்கணுனாலும் இல்லை அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராகு மூலியமாக கிடைக்கணுனாலும் நீங்கள் கோமேதக கல்ல ராகுவோட நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திர தண்ணிக்கு வெள்ளியில் செஞ்சு நீங்கள் மோதிரவர்களை போட்டுக்கிட்டீங்கன்னா ராகுவோட அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ராகுவோடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ ஜோதிடத்தில் ராகுவோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொறி சார்ந்த நோய்கள், அதாவது சொறி சொரியாசிஸு, அப்புறம் வந்து வலிப்பு நோய், அதே மாதிரி ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்கள், இது எல்லாமே அரிப்பு எல்லாத்துக்குமே ராகு தான் முக்கியமான காரணம். அதே மாதிரி கட்டி வருது, கேன்சர் வருது, இந்த மாதிரி நோய்களுக்குமே ராகு தான் முக்கியமான காரணமாக இருக்குது.